திருச்சி முக்கொம்பு கொள்ளிடம் கீழணையில் 8 மதகுகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதால் தண்ணீர் முழுவதும் கடலுக்கு சென்று வீணாகி வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருச்சி முக்கொம்பு அணையானது ஸ்ரீரங்கம் தலைப்பு எனுமிடத்தில் 1838 கட்டி முடிக்கப்பட்டது. இந்த அணையை ஆர்தர் காட்டன் என்கிற ஆங்கிலேய பொறியியல் வல்லுநர் கட்டினார். தொடர்ந்து 1845 காவிரியின் குறுக்கே மேல் அணை கட்டப்பட்டது. இந்நிலையில் கடந்த ஜூலை 19 முதல் மேட்டூர் அணையிலிருந்து தொடர்ந்து தண்ணீர் திறக்கப்பட்டதால் முக்கம்பில் வரும் நீரின் அளவு 2 லட்சம் கன அடிக்கும் அதிகமாக இருந்தது. இதன் காரணமாக நீர் வந்து மோதும் வேகம் அதிகரித்த காரணத்தினால் முக்கொம்பு அணையில் ஸ்திரத்தன்மையில் லேசான பின்னடைவு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து படிப்படியாக நீர்வரத்து குறைந்து காவிரியில் 40,000 கன அடியாகவும் கொள்ளிடத்தில் சுமார் 10,000 கன அடியாகவும் வந்து கொண்டிருந்த நிலையில் நேற்றிரவு எதிர்பாராத வகையில் கொள்ளிடம் மேல் கட்டப்பட்ட கீழ் அணையின் 6 முதல் 13 வரை உள்ள மதகுகள் வரிசையாக இடிந்து விழுந்து நீரில் அடித்து செல்லப்பட்டன. இந்த தகவல் அறிந்து அங்கு வந்த பொதுப்பணித்துறை மற்றும் காவல்துறையினரும் அப்பகுதியில் பொதுமக்கள் மற்றும் போக்குவரத்து முற்றிலுமாக தடை விதித்தனர். தண்ணீரின் வேகத்தால் தொடர்ந்து 14-ஆம் எண் தூணும் இடிந்து பெரும் சத்தத்துடன் விழுந்தது. இதனை ஆய்வு செய்ய வந்த மாவட்ட ஆட்சியர், 182 ஆண்டு பழமையான இந்த அணையானது பராமரிப்பிற்கு உட்படுத்தப்பட்டு வந்த நிலையில் தற்போது இடிந்து விழுந்துள்ளது. ஆனால் கரையோர மக்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை என தெரிவித்தார். இந்நிலையில் பொதுப்பணித்துறை செயலாளர் பிரபாகர் ராவ் இன்று காலை முக்கொம்பு அணையை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் பேசிய அவர், அணையில் இருந்து வெளியேறும் நீரை தடுக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றார். இந்த முக்கொம்பு ஷட்டர்ஸ்ல ஏற்பட்ட ப்ராப்ளம் சம்பந்தமா இப்ப இந்த முக்கொம்பு ஷட்டர்ஸ்ல ஏற்பட்ட ப்ராப்ளம் சம்பந்தமா இப்ப நானும் இன்ஜினியரிங் சீஃப், முதன்மை தலைமை பொறியாளர், அப்புறம் திருச்சி மண்டல தலைமை பொறியாளர் எல்லாரும் சேர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். நைட்ல இருந்து அதிகாரிகள் அதை கூர்ந்து கண்காணிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அதில் ஏற்பட்ட சேதங்களை நீங்க பார்த்துருக்கீங்க. இது அந்த பக்கம் கொள்ளிடம் மாம்பில் ஏற்பட்டிருக்கு. இந்த பக்கம் காவேரி ஆம் நல்லா இருக்குது, எந்த சிரமமும் இல்லை. அதனால் விவசாயத்துக்கு நம்ம தண்ணி வழங்குறதுல எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. அதே போல் இந்த நிகழ்ச்சி நடந்ததுனால கீழே உள்ள மக்களுக்கு எதுவும் ஆபத்து ஏற்படாத மாதிரி கீழே உள்ளவங்களை அலர்ட் பண்ணி நல்லா அதிகாரிகள் மேனேஜ் பண்ணியிருக்காங்க. முக்கொம்பு அணை உடைந்து தண்ணீர் முழுவதும் வீணாக கடலுக்கு செல்வதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். காவிரியில் வெள்ளம் கரை புரண்டு ஓடி கடைமுனை பகுதிக்கு தண்ணீர் வந்து சேரவில்லை என விவசாயிகள் கண்ணீர் வடித்து வரும் நிலையில் முக்கொம்பு அணையின் மதகு உடைந்திருப்பது அவர்களை மேலும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கிறது. அண்மையில் ஏற்பட்ட கடும் வெள்ளப்பெருக்கால் பழமை வாய்ந்த திருச்சி கொள்ளிடம் இரும்பு பாலம் இடிந்து விழுந்த நிலையில் தற்போது முக்கொம்பு அணையும் உடைந்துள்ளது. பராமரிப்பு இல்லாததே இதற்கு காரணம் என விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.